வீட்டில் ஒரு குழம்புக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள் போட்டு வந்து சாதம் ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம இருக்கிட்ட இருக்க எல்லா காயையும் போட்டுக்கலாம் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, குழம்பளக்கா, உங்கள்கிட்ட வேறு என்ன காய் இருந்தாலும் நீங்கள் போட்டு அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுக்குறோம், நெய் போட்டுட்டு இந்த இலையை போடுறோம். இந்த இலை ஏன் போடுறோம், இந்த பிரியாணி இலை போட்டோம்னா எல்லாமே ஜெமிக்கும், அவ்வளோ சக்தி இருக்குது, அதனால தான் நம்ம போடுறோம். நல்லா கொஞ்சம் கொதியட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து சேர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாயு வந்து இருக்கும், உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்றோம் எதுலேயுமே வந்து, அதனால நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜீரகம். ஜீரகம் வந்து நம்ம ஏன் போடுறோம்னா எல்லாத்துலேயுமே அந்த ஜீரகம் வந்து ஜெமிக்கும், உங்களுக்கே தெரியும். எதை சாப்பிட்டாலும் வந்து நம்ம ஜீரகம் வந்து ஜெமிக்கும். நம்ம ஜீரகம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கழுவி வச்சா நம்ம அந்த கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஏன் நெய்யில் போட்டு கருவேப்பிலை போட்டு பொறிச்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ நெய்யில் போட்டு கருவேப்பிலையை பொறிச்சுக்கிறோம். எல்லாம் வந்து ஓரளவு பொறிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வந்து ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். ஒவ்வொரு காய்கறியாக நம்ம போடணும். ஸோ வெங்காயம் ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கோம். 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் செஞ்சாச்சு. ஸோ குடமாகா போடுறோம். குடமாகா கொட்டை வளத்தாய் நான் வச்சுருக்கேன், அதை போடுறோம். எல்லாமே வந்து 1 நிமிஷம் வேகட்டும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வந்து கேரட்டை போட்டிருக்கேன். எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு போடுறேன். 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். அப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதை நல்லா களைஞ்சி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் வேகணும், அரிசி மட்டும் இல்லை இந்த காய்கறிகள்லாம் வேகணும். ஸோ நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தய பொடி போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நான் உப்பு போட்டாச்சு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு. காரத்துக்கு வந்து 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ காரம் இருக்காது. ஸோ நான் வந்து காரப்பொடி வந்து காரப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வதக்கி வச்ச எல்லா காய்கறியுமே அதில் போடணும். நான் வதக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். வெள்ளைப்பூடு ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நான் வந்து இப்போ துருவலில் வச்சு நல்லா துருவி போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சியும் வெள்ளைப்பூடியும் நான் துருவி போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் வந்து மசாலாவாக வந்து மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கிண்டியாச்சு, இப்போ மூடிடலாம். முடிஞ்சு போச்சு. பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம் 1-10 நிமிஷம். அது வந்து நல்லா விசில் வரட்டும். அப்புறம் எடுத்து வந்து நம்ம சாப்பிட்றோம். பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு ஏதாமல் பார்த்தீங்கன்னா மோர் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் வந்து வெள்ளரிக்காயெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வைங்க. பச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் கொஞ்சம் மோரில் உப்பை போட்டு வெள்ளரிக்காயை கட் பண்ணிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இல்லை தயிரில் கூட நீங்கள் போட சாப்பிட சூப்பராக நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டு இதை குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தாகமும் எடுக்காது,
ரெண்டு விசில் வந்தாச்சு, சவுண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு நாள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உது உதுராக வந்து வந்திருக்கு. போட்டாலே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ வாட்சிங். என்னுடைய தொடர்ந்து வந்து என்னுடைய வீடியோலாம் பாருங்கள், தொடர்ந்து என்னோடய வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. வெறும் மிக்ஸ்டு சாதம்